Hi, welcome and welcome to my YouTube channel Grow With Me. இன்னைக்கு நீங்க என்னோட கிச்சன்ல இருக்கீங்க and இன்னைக்கு ஒரு மிகவும் ஈஸியான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் and that is பாலக் பன்னீர். என்னோட ஸ்டைல் பாலக் பன்னீர் வந்து ரொம்பவே ஈஸி. Just simple ingredients, ஈஸியான வேலை and செம்ம டேஸ்ட். பாலக் பன்னீர் வந்து பாலக் போடுறதுனால அயர்ன்ல மிகவும் ரிச்சானது அண்ட் பன்னீர் வந்து இட்ஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஸோ குழந்தைங்களா இருக்கட்டும் அடல்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே பாலக் பன்னீருங்கிறது செம்ம ஹெல்த்தியான டிஷ் அண்ட் செம்ம டேஸ்டியான டிஷ். பொதுவாக பாலக் பன்னீர் ரெசிபிஸ்ல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும் ஆனா என்னோட பாலக் பன்னீர் மிகவும் ஈஸியானது. ஸோ இந்த அமேசிங் பாலக் பன்னீருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அஃப்கோர்ஸ் பாலக் பன்னீருக்கு பாலக் தேவை. இது ஒரு பெரிய கட்டு பாலக்கை வாஷ் பண்ணி நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாலக் ஏன் வீட்டு கார்டன் பாலக் பட் குத்தி மதிப்பா நீங்க மார்க்கெட்ல வாங்கினா ஒரு பெரிய கட்டு அளவு. 1.5 வெங்காயம் சின்ன சின்னதா நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, பச்சை மிளகா சிறுசா நறுக்கினது, இஞ்சி, உப்பு, சீரகம். இது ஆப்ஷனல் இன்கிரீடியன்ட். அதாவது நீங்க ஒரு பார்ட்டிக்கு சமைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பாலக் பன்னீரோட கலர் அப்படியே பச்சை பசேல்னு அற்புதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பிஞ்ச் சோடா சேர்த்துக்கலாம். பட் சோடா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ சர்வசாதாரணமா நீங்க வீட்டில் செய்யும் போது நீங்க சோடா சேர்க்க தேவையே கிடையாது. இதை தவிர்த்து நமக்கு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தேவை. சாதாரணமா உங்க வீட்டில் யூஸ் பண்ற கீ ஆர் ஆயில் அண்ட் பெருங்காய பொடி. ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க. சோ நம்ம கடாயை ரெடி, அடுப்பை ஏத்திடலாம். நான் பொதுவா பாலக் பன்னீர் கீல பண்ணது ப்ரிஃபர் பண்ணுவேன் பிகாஸ் குழந்தைங்க சாப்பிடுறாங்க அண்ட் கீ வந்து ஆயில விட மிகவும் ஹெல்த்தியானது. சோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய கீ போட்டுக்கங்க. பாலக் பன்னீருக்கு அதிகமான கீ ஆர் ஆயில் எதுவுமே தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூனே எதேஷ்டம். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம் ஆட் பண்ண போறோம். சின்னதா கட் பண்ணிருக்கிற 3 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் இஞ்சி சின்னதா வெட்டிக்கங்க. கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல பிகாஸ் பாலக் பன்னீர் நம்ம எப்படியும் மிக்சியில போட போறோம் இல்லையா. இப்போ இந்த ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி இங்க ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது 1 பிஞ்ச் பெருங்காயம் நம்ம சேர்க்க போறோம். ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கங்க. 1 மினிட் ஃப்ரை ஆன பிறகு நீங்க பொடியா வெட்டி இருக்கிற 1.5 வெங்காயத்தை சேர்க்க போறீங்க. இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அதுக்காக ஃபுல்லா பிரவுன் பண்ண தேவையே கிடையாது. சோ ஒரு 3 or 4 மினிட்ஸ் இந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மஞ்சள் பொடி சேர்ப்போம். நீங்க அதிகமா மஞ்சள் பொடி போட்டா அந்த பாலக்கோட பச்சை பசேல் கலர் கொஞ்சம் கம்மி ஆயிடும். சோ நம்மளோட வெங்காயம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி, அதிகமா போட்டாதீங்க. இன்னும் 1 நிமிஷம் வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பாலக்க பார்ப்போம். இந்த பாலக் என்னோட டெரஸ் கார்டன்ல இருந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணது. பட் நீங்க மார்க்கெட்ல வாங்கினா ஒரு பெரிய கட்டு பாலக் வாஷ் பண்ணி சின்னதா வெட்டின பாலக் உங்களுக்கு எதேஷ்டம். சோ இந்த பாலக்க இப்ப நம்ம சேர்க்க போறோம். வாஷ் பண்ண பாலக்னா அந்த இலைகள்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும். சோ நீங்க அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்ல காலையிலே நீங்க வாஷ் பண்ணி வடிகட்டியில வச்சிருந்தீங்கனா இந்த நேரம் உங்க பாலக் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். சோ நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கறோம். என்னோட பாலக் இப்பதான் நான் வாஷ் பண்ணேன். சோ கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. பாலக் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துரும். சோ ஜஸ்ட் டேக் கேர் அபவுட் 1/2 கப் ஆஃப் வாட்டர். இது ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப், 250 ml அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க போறேன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த பாலக் வெந்துடும். பாலக் இவ்வளோ நம்ம சேர்த்திருக்கோம் பட் அது வெந்த பிறகு தமா துண்டாயிரும். ஸோ நீங்க அதிகமா தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் டபுள் வேலை. மிக்சியில் அப்போ நீங்க 2 வாட்டி அரைக்கணும். கம்மியா சேர்த்தீங்கன்னா நீங்க சட்னி மாதிரி மிக்சியில் அரைச்சு அப்புறமா கடாயில கூட நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம்.
இல்லையா என்னோட பாலக் பன்னீர்ல தக்காளி முந்திரி பருப்பு இது எதுவுமே கிடையாது சிம்பிள் ஹோம் ஸ்டைல் பாலக் பன்னீர் செம்ம டேஸ்டியா இருக்கும் இன்ஃபேக்ட் என் வீட்டில் பாலக் பன்னீர் அதிகமா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பையன் தாங்க எவ்ரி டூ டேஸ் மாமா சப்பாத்தி பாலக் பன்னீர் சப்பாத்தி பாலக் பன்னீர் அவன் பாலக் பன்னீர்லயே வாழ்ந்து முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் எப்பவுமே என்னோட டெரஸ் கார்டனில் பாலக் வளரும் அண்ட் ஆல்வேஸ் பாலக் பன்னீர் மெனுவில் இருக்குங்க பாலக் அங்கே ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுட்டு இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பன்னீர் கட் பண்ணிடலாம் என்னோட பாலக் பன்னீரில் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்தேன் இல்லையா பச்சை மிளகாய் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி சின்ன சிறுசாக கட் பண்ணுவேன் பெரியவங்களுக்கு கட் பண்ணுறேன்னா ஐ ப்ரிஃபர் கொஞ்சம் லார்ஜர் பீசஸ் அப்போ தான் பன்னீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் பன்னீர் தான் அதோட டெக்ஸ்டரே நமக்கு கிடைக்காது அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இந்த ஃபுல் பேக்கெட் ஆஃப் பன்னீர் 200 grams நம்ம வந்து கியூப்ஸாக கட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பன்னீர் கடையில் வாங்கும்போது அது ஃப்ரிட்ஜில் அப்படியே நீங்கள் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களோட பன்னீர் வந்து அப்படியே ஹார்ட் ஆகிடும் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் பன்னீர் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் பன்னீரை இன்னொரு டப்பாவில் கொஞ்சோண்டு ட்ரிங்கிங் வாட்டரோடு சேர்த்து சில்லர் ட்ரேயில் வைப்போம் அந்த ட்ரிங்கிங் வாட்டர்னால அந்த பன்னீர் சாஃப்டாக இருக்கும் பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 1 or 2 days அந்த பன்னீர் நீங்கள் முடிக்கணும் இல்லை நான் இப்போதைக்கு பன்னீர் சாப்பிட போகிறதில்ல மார்க்கெட்டுக்கு போனதுனால தான் நான் பன்னீர் வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் பேக்கெட் ஆஃப் பன்னீர் பிரிக்காமல் ஃப்ரீசரில் கூட வைக்கலாங்க நீங்கள் என்னைக்கு சமைக்க போகிறீங்களோ அப்போ அந்த பன்னீரை எடுத்து கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டரில் ஒரு 1/2 hour நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா சாஃப்டான பன்னீர் உங்களுக்கு ரெடி நம்ம பால் செக் பண்ணுவோமா வாங்க ஆல்மோஸ்ட் ரெடி நீங்கள் ஒரு சின்ன பிஞ்ச் சோடா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் அருமையாக வரும் அதிகமாக சோடா போட்டிங்கன்னா எல்லோ ஆகிடும் பத்ரம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா பட் நீங்கள் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் சோடா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் பட் ஒரு பார்ட்டி உங்களோட டிஷ் இன்னும் பியூட்டிஃபுல் கலராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சோடா எஸ் யூ கேன் சீ ரொம்ப அருமையாக குக் ஆயிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண அவசியமே இல்லை பிகாஸ் நம்ம மிக்சியில் அரைச்ச பிறகு மறுபடியும் கடாயில் தான் போட போகிறோம் So that's it, gas off panirla and ippo inda kadaiya na fan kadila vechi gadagadan cool panna pore fan kadila vechadunala gadagadan cool aayiruchu namma senja anda palak paneer mixture ore mixy jar la potirken very simple ippo nama nalla smooth ana paste panna porom namma palak paneer smooth ah aranjirukku innerum பாருங்க நம்ம போட்டிருக்கிற அந்த பாலக் வெங்காயம் இஞ்சி எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் கிரீமி கிரேவியா வந்திருக்கு இதை செஞ்ச அதே கடாயி தான் நான் திருப்பி கேஸ்ல வச்சிருக்கேன் இப்ப நம்ம அரைச்ச அத்தனை பாலக்கையும் இதுல போட போறோம் ஸோ நம்மளோட பாலக் பன்னீர் கொதிக்குது இப்போ இது கொதிக்கும் பொழுது நம்ம வந்து மூடி போட போறோம் ஒரு 5 to 6 minutes நல்லா அது கொதிக்கட்டும் சிம்ல வச்சுக்கோங்க ஸோ தட் அடி பிடிக்காம இருக்கும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக திக்காக இருக்கு எனக்கு இவ்வளோ திக்கான பாலக் பன்னீர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம பாலக் பன்னீர் 5 minutes சிம்ல கொதிச்சிட்டு இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் You can see what a beautiful green color. அவ்வளோ அழகா இருக்கு ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் உப்பு போட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் டேஸ்டுக்காக பவுடர் பண்ணியிருக்கிற சர்க்கரை உங்ககிட்ட பவுடர் பண்ண சர்க்கரை இல்லைன்னா நீங்க நார்மல் சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் உப்பு செக் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் எடுத்து சூப்பர் அந்த கிரீன் சில்லியோட கொஞ்சம் கிக் இருக்கு சில பேர் வந்து முன்கூட்டியே கீல ஃப்ரை பண்ணி அப்புறமா பன்னீர் சேர்ப்பாங்க பட் என் வீட்டில் அதிகமாக டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம்
எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படியே நான் பன்னீர் சேர்க்க போறேன். அண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா என்னோட பாலக் பன்னீர்ல நான் தக்காளியே சேர்க்க மாட்டேன். தக்காளி சேர்த்தா அந்த பாலக்கோட அந்த பச்சை பசையில் கலரே டைல்யூட் ஆயிருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பன்னீர் நீங்க ஈஸியா சேர்த்துக்கலாம். அண்ட் யூ ஆர் டன். வீட்டில் என்ன சமையல் செஞ்சாலும் அந்த ஹோட்டல் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அண்ட் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இஸ் கிரீம். உங்ககிட்ட கடையில வாங்கின கிரீம் இல்லைன்னா நீங்க பால் ஏடு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி ஏடும் இல்லைன்னா ரெகுலர் பால்ல ஒரு கரண்டி கூட நீங்க கிரீமுக்கு பதிலா சேர்த்துக்கலாம். இப்படியே ஓபன் பேன்ல ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கிரீம் எப்போ சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சர்வ் பண்ணறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்க கொஞ்சம் கிரீம் ஒரு ஸ்பூனால டிசைன் மாதிரி போட்டாலும் சரி இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் சரி என்டையர்லி யோர் சாய்ஸ். அந்த கிரீம் சேர்த்தா தான் ஹோட்டல் மாதிரி லுக்கும் வரும் ஹோட்டல் மாதிரி டேஸ்டும் வருங்க. நம்ம பாலக் பன்னீர் அருமையா 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி ரெடியா இருக்கு. நான் இப்பவே சர்வ் பண்ண போறேன். ஸோ கொஞ்சோண்டு கிரீம் நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான கிரீம். ஜாஸ்தி சோ பியூட்டிஃபுல். அண்ட் நம்ம பாலக் பன்னீர் ரெடி. மிச்சம் என்ன மிச்சம் சாப்பிட்றது தாங்க. வாங்க சப்பாத்தியோட பாலக் பன்னீர் சாப்பிடுவோம். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச போது நான் ஃபர்ஸ்ட் காயத்ரிஸ் கிச்சன்ல போட்ட ரெசிபி வாஸ் சாக்லேட் பிரெட் புட்டிங். அந்த ரெசிபி பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல ஒத்தவங்க பாலக் பன்னீர் ரெசிபி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷல். நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியா நான் பாலக் பன்னீர் பண்ணேன்னு. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வாங்க பாலக் பன்னீர் பார்ப்போம். அண்ட் பாலக் பன்னீர் சாப்பிடுவோம். See how beautiful. நம்ம பாலக் பன்னீர் பார்க்கறதுக்கே அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. நான் மேலாக ஒரு டெக்கரேஷனுக்கு கிரீம் போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆப்ஷனல். சுட சுட ஒரு பராட்டா ரெடி. நான் பாலக் பன்னீர் சாப்பிட போறேன். இன்னைக்கு நைட்டு என்னோட பையனுக்கும் பாலக் பன்னீர் தான் கொடுக்க போறேன். ரொம்ப சூடா இருக்கு. பியூட்டிஃபுல் ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் பாலக் பன்னீர் அண்ட் ஹோட்டல் மாதிரியே டேஸ்ட். அதுதான் பியூட்டி இதில். ஸோ ஹெல்த்தி ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ரோட்டியோடையும் சாப்பிட்லாம் ரைஸோடையும் சாப்பிட்லாம் உங்கள் இஷ்டங்க. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ பராட்டா அண்ட் பாலக் பன்னீர் சாப்பிட போறேன். பட் சீக்கிரமாவே ஒரு புத்து புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. சூடா சாப்பிட்டா